ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மேஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸில் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸை வந்து நான் கடைசியில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நெயிலை வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மேஜிக் தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நெயிலையுமே தனித்தனியாக எடுக்கணும். ஓகே, நான் இப்போ வந்து எடுத்து காமிக்கிறேன். ஜி பாபுஸ் என்ன வர மாட்டேங்குது. ஜி பாபுஸ் வந்துருச்சு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேஜிக். ஸோ இதோட டிப்ஸ்லாம் கடைசியில் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இதை வந்து சைடில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை சேர்த்தே வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக் போகலாம். வெயிட் எ மினிட். ஓகே, இதுதான் செகண்ட் ட்ரிக், சாரி செகண்ட் மேஜிக். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து ஒரு ரெண்டு பீஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு ட்ரையாங்குலர் பிரமிட் ஆக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து வேறு மாதிரி பீஸாக இருந்துச்சு, இப்போ வந்து பிரமிட் ஷேப்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து தூக்கி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரமிட் ஷேப்லாம் வந்துருச்சு. ஓகே, இது வந்து செகண்ட் மேஜிக். ஸோ இதுக்குரியட்ருக்கையும் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ தேர்ட் மேஜிக் வந்து ஸ்ப்ரிங்கு வச்சு ஒரு மேஜிக். ஸோ நல்லா காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு ரிங் இருக்குது. ஸோ இந்த ரிங் வந்து நல்லாவே மாட்டிகிட்டு இருக்குது. இதை வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா, இது வழியாக எடுக்க போகிறதில்ல, சுற்றி எடுக்க போகிறதில்ல, நான் வந்து டைரெக்டாக எடுக்க போகிறேன். ஸோ எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். ஓகே, எடுத்துட்டேன். ஸோ ஃபினிஷ்ட், எடுத்தாச்சு. இது வந்து தேர்ட் மேஜிக். ஸோ இதோட ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கே ட்ரிக் வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் இப்போ காமிச்சது எல்லாமே ஒரு பசில் தான். இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து ட்ரிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஒரு பசில். ஸோ இந்த பசில் எல்லாமே சயின்டிஃபிக்காக வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சது தான். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு மூணு இது, இதில் வந்து இந்த ட்ரையாங்குலர் பிரமிட் வந்து ஷேப்ஸ் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது, பட் அது வந்து ஷேப்பில் வந்து ரெண்டு ஷேப் சேர்த்தா மாறும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேப்பில் மட்டும்தான் இந்த நெயில் வந்து வெளியே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ப்ரிங்கோட இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து டேன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து லாக் ஆயிரும். ஸோ ரிவர்ஸில் சுற்றிட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக்கு. ஸோ இதை வந்து திருக்கிறதுனால, ஸோ ரொட்டேட் பண்ணுறதுனால இது வந்து இங்கே லாக் ஆயிடுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதோட ட்ரிக்கு. ஸோ செகண்ட், இதோட பார்க்க வந்து இது ஜாயின் ஆன மாதிரி தான் இருக்கும், பட் லூஸாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே லாக் வந்துடும். ஸோ இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வச்சு செய்கிற வந்து ஒரு ட்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெயிலு, இந்த நெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு கேப் இருக்கும். ஸோ சின்னதாக கொஞ்சோளவு கேப் இருக்கும். இதை வந்து நல்லா தெரியும், இப்படி வச்சோம் அப்படின்னா கேப் வந்து சின்னதாக தெரியும், இப்படி வச்சோம் அப்படின்னா கேப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு நம்ம எதை எடுத்தாலுமே வெளியே வந்துடும், பட் நம்ம வந்து இந்த பொசிஷனில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வெளியே வராது. ஸோ அதுதான் இதோட ட்ரிக்கு. இதுக்கு வந்து ஒரு பொசிஷன் இருக்கா, அந்த பொசிஷனில் கொடுத்தா நமக்கு வந்து இது ஈஸியாக வெளியே வந்துடும்.
சோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படினா இது வந்து ஈஸியா வெளிய வந்துரும் சோ லைட்டான இது ஒரு டானிங்கால இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து வந்திருது ஓகே இதையும் நம்ம வந்து மாட்டி வச்சிரலாம் ஓகே வந்துருச்சு சோ இது வந்து ரெண்டாவது ட்ரிக் சோ மூணாவது ட்ரிக் இந்த பிரமிட் வந்து என்ன அப்படினா இத வந்து என்ன சொல்றாங்க அப்படினா ஆப்டிகல் இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஷேப் ஸோ இது வந்து என்ன ஷேப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி திருப்புனா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பிரமிட் வந்துடுது இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுது ப்ளஸ் இந்த லைனும் வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கூட ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த லைன் வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு பிரமிட் கிடச்சிருது இது மூணுமே ஒரு சம பசில் ஸோ நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 days ஆச்சு பட் கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு உள்ளே வந்து சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க பட் அதை வந்து நான் கடைசியில் பார்த்ததுனால கரெக்டாக செஞ்சேனான்னு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருந்தேன் ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து அதே மாதிரி வளைச்சிட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இந்த பசில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து வாங்கிக்கோங்க ப்ளஸ் இது வந்து திருநெல்வேலி சயின்ஸ் சென்டரில் கொடுத்தது எனக்கு நான் வந்து ஒரு ப்ரைஸாக கொடுத்தாங்க ஸோ இதை வந்து நம்ம பையும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சயின்ஸ் சென்டரில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க பசில்ஸ் இதோட பாக்ஸ் நான் காட்டுறேன்னு சொன்னதில்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது உள்ள வந்து 3 tricks இருக்குது இது வந்து பசில் தான் ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து 3x பசில் இந்த மாதிரி பெரிய பாக்ஸும் இருக்குது எனக்கு கிஃப்ட்டுக்கு தந்ததுனால இந்த சின்ன பாக்ஸ் தந்துருக்குறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொன்ன மாதிரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம சேனல்லேருந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து நான் நிறையா இன்ஃபர்மேஷன் போடுறேன் 500 rupees ப்ரைஸ்லேருந்து இன்னோவேட்டிவான கண்டுபிடிப்புகளுக்கு இன்வென்ஷன்ஸ்க்கு காம்படிஷன் வர்ற காம்படிஷன் எல்லாமே இந்த குரூப்பில் போடுறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன் அது வந்து என்னோடய பர்சனல் லிங்க் ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்கிட்ட வந்து பர்சனலாக எந்த க்வெஸ்சன்னாலும் கேட்டுக்கலாம் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய குரூப்பில் வந்து சேர்ந்துருங்க தேங்க்யூ